இந்த ஒரே விஷயத்திலே எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு தலைவரை தமிழகம் வெகு விரைவில் மிகப்பெரிய முதல்வராக ஏற்க போகுதுன்றது இதை விட சந்தேகம் இல்லை. இந்த கந்தசஷ்டி கவசத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கலையே. இதுதான் உண்மையான சந்தர்ப்பவாத அரசியல். சூப்பர் ஸ்டார் அவர்கள் செய்வது நேர்மையான வெளிப்படையான தெளிவான அரசியல். இதே தமிழக அரசை இன்னைக்கு பாராட்டுற இதே சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதே தமிழக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரத மறந்துடணும்னு சொல்லியிருக்காரு இந்த டாஸ்மாக் திறக்கும் போது. எம்கே வியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சமீப காலமாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த கந்தசஷ்டி விவகாரத்தில் கொடுத்த அந்த அறிக்கை மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஒரு புத்துணர்ச்சியை அனைவருக்குமே உருவாக்கியிருக்கு. கருப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மண் அப்படின்ற போர்வையில் இங்கே நடந்துகிட்ருக்க பல்வேறு விஷயங்களை அவமதிக்கிற வகையில் இறை நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிற வகையில் பண்ணதில் சூப்பர் ஸ்டார் அவர்களே மிகவும் மனம் நொந்து இந்த மாதிரி ஒரு கடவுள் நிந்தனை, கடவுள் மறுப்புன்றது யார் வேணாலும் செய்யலாம், அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. ஆனால் கடவுளை வந்து நிந்திக்கிறது, கடவுளுக்காக எழுதப்பட்ட அந்த பாடல் வரிகளை கேவலப்படுத்துறதுன்றதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலம் என்பதை வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி இருக்கக்கூடிய செயல்னு மனம் நொந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கார். இதுதான் அவருடைய அந்த ஆன்மீக அரசியலோட ஒரு அடித்தளம். பல பேர் இதை நினைக்கிறாங்க ஒரு இந்து மதத்துக்கு ஆதரவான ஒரு அறிக்கை அப்படின்ட்டு ஒரு சில விமர்சனங்கள்லாம் கூட ஒரு சிலர் செய்கிறாங்க. அப்படி அவர் நினச்சிருந்தா எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு வரியை அடிக்கோடிட்டு காட்டியிருக்க மாட்டார். ஸோ ஆன்மீக அரசியல் அப்படின்னா அனைத்து மதங்களையும் உள்ளடக்கிய மத நல்லிணக்கத்தோடு கூடிய அனைவரையும் சமமாக மதிக்கின்ற அதே சமயத்தில் இறைவனை துதிக்கின்ற ஒரு அரசியல் தான் ஆன்மீக அரசியல். இந்த ஆன்மீக அரசியல் தான் வருகின்ற 2021 தமிழ்நாட்டில் மலரப்போகுது சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பல பேருக்கு இப்போது அவருடைய வருகை, அரசியல் வருகைன்றது மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் அவர் வரமாட்டார், கொரோனா வந்ததுனால அவரும் வரமாட்டார், அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டார்ன்ட்டு பல்வேறு விமர்சனங்கள். நிச்சயமாக அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கொரோனா இருந்திருந்தாலும் கொரோனா இல்லாமல் இருந்திருந்தாலும் அவர் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி தான் ஆரம்பிப்பேன்ட்டு 2-3 வருடத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார். ஸோ ஆகவே அக்டோபர் நவம்பரில் கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி. அவர் சொன்ன அந்த ஆன்மீக அரசியல் ஒரு தூய்மையான அரசியல், ஒரு ஊழலற்ற அரசியல் அவர் தலைமையில் அமையும்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கான முன்னெடுப்புகளுக்கும் கொரோனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அனைவருக்கும் தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். பல்வேறு விஷயங்களில் இப்போ கருப்பர் கூட்டம் அப்படின்றது நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய ஆதரவு கூட்டம் தான். அப்போ ஆன்மீக அரசியலை முன்னெடுக்கும்போது அது ஒரு சில கட்சிகளுக்கு எதிர்ப்பா அப்படின்னு சொன்னால் அந்த கட்சிகளுக்கு எதிர்ப்பு இல்லை, அந்த கொள்கைகளுக்கு எதிர்ப்பு. திராவிட அரசியல் அப்படின்ற போர்வையில் இறைவனை கொச்சப்படுத்துறதையும் ஆன்மீகத்தை கேவலமாக பேசுறதையும் சாமிகளை தூற்றுறதையும் மறுக்கிறதுக்காக புறப்பட்டிருக்க ஒரு அரசியல் தான் இந்த ஆன்மீக அரசியல். இந்த ஆன்மீக அரசியல் இந்த மதத்துக்குன்னு கிடையாது, எல்லா மதத்துக்கும் சம்மதமானது. அதில் கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு அவர் ஏன் போட்டிருக்காருன்னா அந்த கந்த கடவுளை பற்றி கேவலமாக பேசியிருக்கிறதுனால. நாளைக்கே ஒரு ஜீசஸ் பற்றியோ அல்லது ஒரு முகமது நபியை பற்றியோ யாராவது துஷ்டமாக பேசினா கூட இதே மாதிரி ஒரு அறிக்கை கண்டிப்பாக விடக்கூடிய துணிவு சூப்பர் ஸ்டாருக்கு உண்டு. ஏன்னா அதுதான் அவர் முன்னெடுக்கிற ஆன்மீக அரசியல். இன்றைக்கும் அவருடைய மக்கள் மன்றத்தோட பல்வேறு முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் தான் இருக்காங்க. குறிப்பாக இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர்களாகவே இருக்காங்க. அவர் கொடுக்குற பல்வேறு அறிக்கைகள் பேட்டிகைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் அவருக்கு பின்னாடி இருக்கிற பல புகைப்படங்களே காட்டும் அவர் எல்லா மதத்தையும் எந்த அளவுக்கு சமமாக மதிக்கிறாருன்னு. ஜீசஸோட ஃபோட்டோ இருக்கும், முகமது நபியுடைய அந்த அல்லாஹ் குரானுடைய அந்த வாசகங்கள் இடம்பெற்று இருக்கும். ஆக ஒரு நேர்மையான தூய்மையான ஆன்மீக அரசியல் அவர் முன்னெடுக்கிறத அவர் மேலே இருக்க பயத்தினாலையும் அவரை கொச்சப்படுத்தணுன்றதுக்காக அவர் இந்துத்துவாவுக்கு தூதுவாக இருக்காரு, இந்துத்துவாவோட குரலை எதிர்க்கிறாருன்னு ஒரு சில பேர் விமர்சனம் செய்வாங்க. வழக்கம் போல் தமிழக மக்கள் அதை புறக்கணிப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்ற பல்வேறு சந்தேகங்கள் ஒரு சிலருக்கு இப்போ வந்திருக்கு. ரெண்டாவது, எல்லா பிரச்சனைக்கும் அவர் பதில் சொல்லணும், எல்லா பிரச்சனைக்கும் அவர் விமர்சனம் கொடுக்கணும் அப்படின்னா அவர் இப்போதைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு, வெகு விரைவில் அதை ஆரம்பிப்பார். அதற்குரிய தலைமை பொறுப்பு அவர் ஏற்கும் போது அந்த இடத்துல இருக்கும்போது அவர் கண்டிப்பாக அதுக்கு தேவையான பதிலை கொடுப்பார். குறிப்பாக இப்போ ஓபிசி பிரச்சனையில்
அதற்காகவே பாராளுமன்றத்தில் இருந்துகிட்டு சட்டம் இயற்ற இடத்துல இருக்கவங்களே இன்னும் சரியா ஒரு தெளிவான முடிவு சொல்லாத பட்சத்தில் கட்சியே ஆரம்பிக்காத ஒருத்தவர் அதை பத்தி கருத்து சொல்லணும்னு எதிர்பார்க்கறது என்ன தப்பு? ஒரு சில காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் கூட இன்னும் அதை பத்தி இவர் எதுவும் கருத்து சொல்லலையே, இந்த விஷயத்தை பத்தி கருத்து சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு வரலையும் இந்த கந்தசஷ்டி கவசத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை பத்தி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கலையே. இதுதான் உண்மையான சந்தர்ப்பவாத அரசியல். சூப்பர் ஸ்டார் அவர்கள் செய்வது நேர்மையான வெளிப்படையான தெளிவான அரசியல். ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பார்த்துருக்காரு, மக்களுடைய மனநிலையை எந்த அளவுக்கு இருக்குன்றதை கிரகிச்சிருக்காரு. பல்வேறு தலைவர்கள்ட்டு எந்த மாதிரியான அதுக்கு ஆதரவுகள் வந்திருக்குது, எதிர்ப்புகள் வந்திருக்குன்றதை அனலைஸ் பண்ணிட்டு மக்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அறிக்கையை அனைத்து மக்களின் மனமும் குளிரும்படி கொடுத்துருக்காரு. இது இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே சாத்தான்குளம் பிரச்சனையில காவல்துறை அத்துமீறினப்போ அதை கண்டிச்சார். இதே தமிழக அரசை இன்னைக்கு பாராட்டுற இதே சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதே தமிழக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரதை மறந்துடணும்னு சொல்லியிருக்காரு இந்த டாஸ்மாக திறக்கும் போது. இந்த ஒரே விஷயத்திலே எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு தலைவரை தமிழகம் வெகு விரைவில் மிகப்பெரிய முதல்வராக ஏற்க போகுதுன்றதுக்கு இதை விட சந்தேகம் வேணாம். ஏன்னா ஒரே அரசை நல்லது செய்யும்போது பாராட்டுறாரு, கெட்டது செய்யும்போது அதை எடுத்துரைக்கிறாருன்னா இதுதான் ஒரு வெளிப்படையான அரசியல், இதுதான் ஆன்மீக அரசியல். ஆன்மீக அரசியல்னு அவர் சொல்றது இதுதான். ஸோ ஆகவே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தலைமையில் ஆன்மீக அரசியல் கண்டிப்பாக வெகு விரைவில் எடுபடும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கும் இந்த திராவிடமன் சொல்லப்பட்டாலும் பல்வேறு அகழ்வாராய்ச்சிகள் தோண்டும் போது கிடைக்கிறது எல்லாம் சாமி சிலைகளாக தான் இருக்கு, எந்த விதமான வேற சிலைகளும் கிடைக்கல. காலங்காலமா இறைவனை மதிச்சு போற்றி வந்த மக்கள் அப்படின்றதுக்கு இதை விட உதாரணம் எதுவும் இல்லை. கீழடியிலையும் சரி, இல்லை பல்வேறு அகழ்வாராய்ச்சிகளில் தமிழகத்தில் தோண்டும் போதெல்லாம் இறைவனுடைய சிலைகள் தான் கிடைக்குது. கரெக்டாக தான் அது போயிட்டுருக்கு. இந்த மண்ணில் இன்றைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு வேப்ப மரத்துக்கு மஞ்சள் துணி கட்டி சாமி கும்பிட்றவங்க இருக்காங்க. அப்போ அவங்க ஆன்மீக அரசியலை ஏற்றுக்க மாட்டாங்களா? இங்கே திராவிட அரசியல்ன்ற போர்வையில் ஜாதிங்களுக்குள்ள பிளவை உருவாக்கி சுயலாபத்திற்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க இந்த நாட்டை சமூகத்தை சீரழித்து வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட சீரழிவுகளுக்கெல்லாம் முடிவு கட்டி அனைவரும் இறைவனின் பிள்ளைகள் அப்படின்ற ஒரு குடையில கொண்டு வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும், ஒரு ஊழலற்ற ஆட்சியை உருவாக்கணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த ஆன்மீக அரசியல்ன்ற ஒரு தத்துவத்தை அவர் எடுத்திருக்காரு. நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி 2021 தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவாங்க, 100%. அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்து 200% அது நடக்கிறதுல ஒரு துளி சந்தேகமும் இல்லை. மக்கள் மன்ற பணிகள் ஆகட்டும், இந்த கொரோனா காலத்தில் மக்கள் மன்ற பணிகள் செஞ்ச அளவுக்கு வேற எந்த மன்றமும் செஞ்சுருக்குமான்றதை நினச்சி கூட பார்க்க முடியாது. வெளிநாடுகள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து அத்தனை பேர் எனக்கு தொலைபேசியில் சொல்லியிருக்காங்க. எல்லா மக்களும் இந்திய அளவில், இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் உலக அளவில், ஃப்ரான்ஸ் தேசத்தில் சரி, ஜெர்மனிலும் சரி, அங்கே இருக்க மக்கள் மன்றத்தை சேர்ந்தவர்கள் கூட நமது சூப்பர் ஸ்டார் அவர்கள் வழிகாட்டுதல்ல அங்கே இருக்கிற நம்ம தமிழ் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சுருக்காங்க. ஸோ உண்மையாலுமே எந்த விதமான அரசியல் பலனும் இல்லாமல் நியாயமாக மக்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரே நல்ல எண்ணத்தில் ஆன்மீக அரசியலை முன்னெடுத்து வருகின்ற சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அரசியல் மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது திராவிட பூமியாக இருந்தாலும் மக்கள் மனங்களில் ஆன்மீகம் இருக்குது. அதை நெறிகாட்டக்கூடிய வழிகாட்டக்கூடிய நேர்மையான தலைவரை இதுவரையும் பார்க்கல. அப்படி ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கவர் தான் நமது சூப்பர் ஸ்டார். அதனால் அவருடைய தலைமையில் நடக்க போகிற இந்த ஆட்சி மிகப்பெரிய மறுமலர்ச்சியையும் ஆன்மீக புரட்சியையும் ஏற்படுத்தும். அதன் மூலமாக ஊழலற்ற ஒரு அருமையான சமுதாயமாக, ஒரு அரசாங்கமாக இது நடக்கும். அப்படி ஒரு அரசாங்கம் நடக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க காவலர்களாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் அனைவரும் இன்றிலிருந்து கடுமையாக இந்த ஆன்மீக அரசியலுடைய சாரத்தையும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அந்த கொள்கைகளையும் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய விஷமத்தனமான பிரச்சாரங்களை முறியடிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்களை எடுத்து செயல்படுத்தி ஒவ்வொருவரிடமும் இதை கொண்டு சேர்க்கக்கூடியத ஒரு சபதமாக எடுத்து கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொன்னதை எப்படி ஒரு விநாயக பெருமான முழு முதல் கடவுள் சொல்கிறோமோ அந்த கந்தனுக்கு அரோகரான்னு அவர் சொன்னதை இந்த வெற்றிக்கான ஒரு தொடக்கமாக எடுத்துக்கிட்டு அடுத்த வருடம் இந்நேரம் சூப்பர் ஸ்டார் அவர்களை அந்த தலைமை பீடத்தில் அமர வைக்க வேண்டும் என்று அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இணைய நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அவங்க கேட்குறாங்க என்ன அது ஆன்மீக அரசியல், ஆன்மீக அரசியல் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். உண்மையான நேர்மையான வெளிப்படையான ஜாதி மத சார்பற்ற அறவழியில் இருக்கிறது தான் ஆன்மீக அரசியல்.
அதுக்கு மேலும் சொல்ற தூய்மையா இருந்தா தூய்மைதான் ஆன்மீகம், தூய்மையான அரசியல். ஆன்மீகம் சொன்னா எல்லா ஜீவன்களும் ஒண்ணுதான், எல்லாமே பரமாத்மா அப்படின்னதான் ஆன்மீக அரசியல். இறை நம்பிக்கை இருக்கிறதா ஆன்மீக அரசியல். அப்ப திராவிடத்துல வந்து இறை நம்பிக்கை கிடையாதா, தூய்மை கிடையாதா, நேர்மை கிடையாதா, ஜாதி மத சாப்பாட்டா கிடையாதா? ஆன்மீக அரசியல் இனிமேதான் பார்க்க போறீங்க ஆன்மீக அரசியல்.